இன்னைக்கு பொங்கலுங்கிறதுனால ஏகப்பட்ட மூவிஸோட பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யோகி பாபுவோட தூக்குதிரை, நானியோட தசரா, காஜல் அகர்வாலோட கருங்காப்பியம், பிரசாந்தோட அந்தகன், வரலட்சுமியோட கொன்றால் பாவம், விக்ரம் பிரபோட ரைடு, சந்தானத்தோட கிக்கு, வாஸ்கோட காமா, ஹரிஷ் கல்யாணோட டீசல், ஜிவி பிரகாஷோட தேட்டின் தி மூவி, தம்பிராமையோட ராஜா கிளி, லக்ஷ்மி மேனன், யோகி பாபுவோட மலை, இந்த மூவிஸ்ல இருந்தெல்லாம் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி நடிக்கிற இரவன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஏதோ சோசியல் மெசேஜ் படத்துல சொல்ல போற மாதிரி லைட்டா தோணுது. படம் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மனிதன் எடுத்த அகமது டைரக்ஷன் பண்ற இந்த மூவில ஜெயம் ரவி நயன்தாரா நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. கார்த்தி நடிக்கிற ஜப்பான் மூவில இருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போஸ்டர் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கு. இந்த மூவிக்கான ஷூட்டிங் பத்தி பார்த்தோம்னா பாதி ஷூட்டிங் மேல முடிச்சிட்டாங்க. குக்கு, ஜோக்கர் மாதிரியான மூவிஸ் எடுத்த ராஜமுருகனோட டைரக்ஷன்ல கார்த்தி, அனு, மனுவேல் இந்த மூவில நடிக்கிறாங்க. சிவகார்த்தியனோட மாவீரன் டீம் பொங்கல் செலிப்ரேட் பண்ற ஒரு வீடியோவும் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு இப்போ வந்துருச்சு. வாரிசோட கலெக்ஷன் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகமாக்குறத இப்போ நியூஸ் வந்திருக்கு. இது வாரிசு துணிவோட செகண்ட் டே கலெக்ஷன், இது தேர்ட் டே கலெக்ஷன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னு. ஃபோர்த் டே கலெக்ஷன் வந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல போடுறான். அதே மாதிரி ஓவர்சீஸ்லயும் பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவுக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா முந்தைய அஜித் படங்களை காட்டிலும் இந்த துணிவு படத்துக்கு ஓவர்சீஸ்ல வரவேற்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி வாரிசுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தளபதியோட படங்களை காட்டிலும் இதுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. நேத்து போகி, இன்னைக்கு பொங்கல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நேத்துக்கு கலெக்ஷனோட இன்னைக்கு கலெக்ஷன் கண்டிப்பா அதிகமா வரும். இன்னைக்கு ஆடியன்ஸ் எந்த படத்தை அதிகமா பாக்குறாங்களோ அந்த படம் தான் கடைசியில பொங்கல் வின்னரா மாறும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எந்த படம் நல்லா போயிருக்குன்னு. தளபதி விஜயோட லேட்டஸ்ட் போட்டோ ஒன்று இப்போ சோசியல் மீடியாஸ்ல செம்மையா வைரல் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா வாரிசு படத்துல இருந்த மாதிரி இல்லாம தளபதி அதிகமா முடி வளர்த்திருக்காரு. சோ இது தளபதி 67க்காக செய்யறதா தான் இருக்கும். சூர்யா 42 அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் ஜனவரி 21 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சூர்யா 42 படத்தை இந்த வருஷம் வரப்போற ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன நியூஸ் வந்திருக்கு. அப்படி பார்த்தா இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகும். இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆயுத பூஜை ஃபெஸ்டிவல், தீபாவளி, கிறிஸ்துமஸ்னு மூணு பெரிய ஃபெஸ்டிவல் இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாரிசு படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும், விடுதலை படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாரிசு படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுங்கிறது நம்ம கையில கிடையாது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே 270-280 கோடி கிட்ட வசூல் செஞ்சாதான் இந்த படம் ப்ராஃபிட்டுக்குள்ள போகும். விடுதலை படம் இந்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம். தளபதி 67 மூவியோட டைட்டில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்பவும் போல தளபதியோட பர்த்டேக்கு தான் இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும். 1001-2 அப்டேட் பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த மூவிக்கு என்ன அப்டேட் பொங்கலுக்கு வராது. வாரிசு துணிவுல எந்த படம் பெஸ்ட்னு என்னை ஹானஸ்டா சொல்ல சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டு படமுமே ஆவரேஜ் தான். இதனாலதான் இந்த மூவிஸோட ரிவியூலயுமே ரெண்டு மூவிக்குமே ஒரே ரேட்டிங்க கொடுத்து வச்சிருக்கான். வாரிசுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா சரியில்லை, துணிவுல செகண்ட் ஹாஃப் லேக் ஆகுது. சோ ரெண்டுத்திலுமே குறைகள் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அரண்மனை 4 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி வர சான்ஸ் கம்மி தான், ஏன்னா அரண்மனை 3 அவங்க நினைச்ச அளவுக்கு போகல. 24 படம் ஹிட்டா ஃபிளாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஆவரேஜா தான் போச்சு, கிட்டத்தட்ட ஃபிளாப்னே சொல்லலாம். ஆனா படம் சூப்பரா இருக்கும், ஏன் இந்த படம் சரியா போகலன்னு இப்போ வரைக்கும் எனக்கே தெரியல. நாய்சேகர் ஹிட்டா ஃபிளாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. போன வருஷம் மட்டுமே ரெண்டு நாய்சேகர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒன்னு சதீஷோட நாய்சேகர், இன்னொன்னு வடிவேலோட நாய்சேகர் டென்ஸ். இதுல எந்த படத்தை நீங்க கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா ரெண்டு மூவிஸுமே ஃபிளாப் தான். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.